குருவாய் வருவாய் அருள்வாய் குகனாகிய முருகப்பெருமானே, ஏற்பி ஜோதிடத்தை வடிவமைத்து நமக்கெல்லாம் அளித்த என் குருநாதர் டாக்டர் புதுவுடைமூர்த்தி ஐயா, என் தாய், என் தந்தை, என் குலதெய்வம் குந்திக்கான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி தேவி, அனைத்து ஏற்பி ஸ்ரீகுருமார்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அக்குபங்கச்சர் சிகிச்சையாளன். ஏற்பி ஜோதிடமும் பயின்று அதனை என் மருத்துவ சிகிச்சையில் வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது மகாபாரத போரில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்த மாவீரன் அர்ஜுனன் சில வருடங்கள் கழித்து ஒரு அவமானகரமான தோல்வியை ஒரு சாதாரண வழிப்பறை கொள்ளைக்காரர்களிடம் பெற்ற ஒரு நிகழ்வு இது. மகாபாரத போர் முடிந்து சில வருடங்கள் கழித்து கிருஷ்ணன் தன்னுடைய இறுதிக்காலம் வருவதை உணர்ந்து அர்ஜுனனை அழைத்து, இனி தங்களுடைய குலங்களுக்கு முன்வினை பயன் காரணமாக அழிவு நேரவிருக்கிறது, அச்சமயத்தில் அர்ஜுனன் ராஜ்யத்தில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் இவர்களை அழைத்து கொண்டு பாதுகாப்பாக வேறொரு இடத்துக்கு நகர்ந்து சென்று அமைதியாக அவன் இறுதி காலத்தை கழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வனத்துக்குள் சென்று விடுகிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சொன்னபடியே அர்ஜுனன் ராஜ்யத்தில் உள்ள முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் இவர்களை அழைத்து கொண்டு கையில் ஓரளவுக்கு கணிசமான தங்கத்தையும் செலவுக்காக எடுத்துக்கொண்டு பயணிக்க துவங்குகிறார்கள். அப்போது அவர்களின் எதிரே ஒரு சாதாரண வழிப்பறி கொள்ளைக்கார கூட்டம் எதிர்படுகிறது. அந்த கொள்ளை கூட்டத்தவர்கள் அர்ஜுனனின் கையில் இருந்த தங்கத்தையும் அவனுடன் கூட வந்த பெண்களையும் கவர்ந்து செல்ல முயற்சிக்கிறார்கள். அர்ஜுனன் தன்னுடைய வீரத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மகாபாரத போரில் மாபெரும் வெற்றியை தேடித்தந்த காண்டிபத்தின் நாணை ஏற்ற முயற்சிக்கிறான். அந்த வில்லின் நாணை கூட அவனால் ஏற்ற முடியாமல் பலமுறை தோல்வியுற்று பின்னர் ஒரு வழியாக நாணை ஏற்றி அம்பை விட முயற்சிக்கிறான். அவன் விடும் அம்புகள் அனைத்தும் குறி தவறி போகின்றன. பின்னர் தான் கற்ற மற்ற அஸ்திர வித்தைகளையும் பயன்படுத்த முயற்சிக்கிறான். ஆனால் அவன் கற்ற அஸ்திர வித்தை அனைத்தும் அவனுக்கு அத்தனிடத்தில் மறந்து போய்விடுகின்றது. இதற்கிடையில் வெளிப்பறை கொள்ளைக்காரர்கள் அர்ஜுனனிடம் இருந்த தங்கத்தையும் அவனிடம் கூட இருந்த பெண்கள் சிலரையும் கவர்ந்து கொண்டு ஓடிவிடுகின்றனர். ஒரு மகாபாரத யுத்தத்தில் மாபெரும் வெற்றியை சந்தித்த தான் ஒரு சாதாரண வெளிப்பறை கொள்ளைக்காரர்களிடம் ஒரு அவமானகரமான தோல்வியை ஏன் சந்தித்தேன் என்று யோசித்த வண்ணம் நடந்து செல்ல துவங்குகிறான். அப்போது அவன் எதிரே வியாச முனிவர் எதிர்படுகிறார். அவரிடம் இந்த கேள்வியை அவன் கேட்கிறான். அதற்கு வியாச முனிவர், மகாபாரத யுத்தம் நடந்தபோது காலம் அர்ஜுனனின் பக்கத்தில் இருந்து அவனுக்கு ஆதரவாக இருந்தது, எனவே அவனுக்கு வெற்றி கிட்டியது. இப்போது காலம் அர்ஜுனனுக்கு ஆதரவாக இல்லை, எனவே முயற்சி எதுவும் செய்யாமல் இப்போதுள்ள நிலையில் அமைதியாக அர்ஜுனன் தன்னுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்று கூறி அவர் சென்று விடுகிறார். இதுபோன்று நம் அனைவரின் வாழ்விலும் பல தருணங்கள் வருகின்றன. எப்போது முயற்சி செய்ய வேண்டும், எப்போது முயற்சி செய்யக்கூடாது என்பதை நாம் முன்னரே அறிந்து செயல்பட ஏஎல்பி ஜோதிடம் ஒரு எளிமையான தெளிவான வழியை நம் அனைவருக்கும் காண்பிக்கின்றது. இந்த ஜோதிடத்தை அனைவரும் கற்று நம் வாழ்வில் வெற்றி வரும்போதும் சரி, தோல்வி வரும்போதும் சரி, அதனை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று முன்னரே அறிந்திருந்தால் நம் வாழ்வு இன்பமுறும், வளம் பெறும். எனவே இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி வீட்டுக்கு ஒருவராவது ஏற்பி ஜோதிடத்தை கற்று தங்களுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக, இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஏஎல்பி ஜோதிடம் நான் பயிலும் போது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.